இந்த லெசனில் நம்ம சர்வீஸ் சம்மந்தமான ஒரு டிப்ஸை பார்ப்போம். இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு டெஸ்ட் ப்ரோப் வாங்குறீங்க அப்படின்னா, இந்த டெஸ்ட் ப்ரோப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் மைனூட்டாக இருக்கும், அந்த இடங்களில் இதை வச்சு நீங்கள் செக் பண்ண முடியாது. இப்போ இந்த மாதிரியான டெஸ்ட் ப்ரோப்பை எப்படி அந்த மாதிரியான இடங்களில் வச்சு பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நார்மலாக நீங்கள் வாங்கும் பொழுது இந்த டெஸ்ட் ப்ரோப்போடு சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கனெக்டர் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதிரியான கனெக்டர் கிடைச்சிச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து தூக்கி போட்டுற வேணாம். இதை என்ன செய்கிறீங்க அப்படின்னா, நார்மலாக வெப்பர் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இந்த குண்டூசி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த இடத்துல உள்ளே நீங்கள் சொருகினீங்க அப்படின்னா அந்த குண்டூசி அப்படிங்கிறது உள்ளே போய் சொருகிக்கிறோம். நமக்கு ரொம்ப மைனூட்டாக ஆப்போசிட் சைடு வந்து கிடைக்கும். இப்போ இந்த டெர்மினலில் இதை நார்மலாக நீங்கள் செக் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். மைனூட்டாக செக் பண்ணணும் அப்படின்னா இதை எடுத்து நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணிக்கிற வேண்டியதை. இப்போ நமக்கு மைனூட்டாக செக் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ப்பான ஒரு நீடில் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் இதை செக் பண்ணணும் அப்படின்னா மைனூட்டான இடங்களில் சின்ன இடமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான இடங்களில் இங்கே போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெஸ்ட் ப்ரோப்பை வச்சு நான் எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க் ரெசிஸ்டர் நான் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியாக வச்சு நான் பார்த்துக்குருவேன். அங்கே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 68 ஓம்ஸு, அதே இது எனக்கு இங்கே அந்த ஓம்ஸு சம்திங் எனக்கு காட்டுது. இந்த பேனல் இருக்கு இல்லையா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விஜிஹெச் அப்படிங்கிற பவர் சப்ளை இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே விஜிஹெச் விஜிஎல் அப்படிங்கிற பவர் சப்ளை தனியாக உங்களுக்கு ட்ராக்ல இது வழியாக போகும். இப்போ இடையில ஏதோ ஒரு இடத்துல கட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பஞ்ச் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இங்கேருந்து இங்கே சால்ட்ரிங்லாம் பண்ண முடியாது. அந்த மாதிரியான டைங்களில் இந்த மாதிரியான ஒரு டெஸ்ட் ப்ரூஃப் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு இந்த இடத்துல கட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கணும் ஒரு கண்டினியூட்டிக்காக. இப்படி வச்சுட்டு நீங்கள் இந்த இடத்துல விஜிஹெச் பவர் சப்ளை வருதா அந்த இடத்துல வச்சுட்டு கரெக்டாக எந்த இடம் விஜிஹெச் அப்படிங்கிற பாயிண்ட்டை நீங்கள் போய் வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த பேனல் ஓரியண்டடாக நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான இடங்களில் இதுவும் பயன்படும். ஒரு சில டூல்ஸுங்கிறது மார்க்கெட்டில் கிடைக்காது, நமக்கு தேவைக்கு ஏற்றாப்புல கிடைக்காது, அது நம்ம தான் வந்து ரெடி பண்ணிக்கிற மாதிரியாக இருக்கும்.